வணக்கம் நண்பர்களே. ஒரு தம்பி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னால் என்ன சார்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு 2 மார்க்கு, ஆனால் நமக்கு சம்முக்கு இதான் வந்து பேஸு. இப்போ நிறைய கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்னு வைங்களேன், Q1, Q2, Q3, Q4ன்னு சொல்லி. இந்த Q1 மீது இந்த Q2 ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். அதை எப்படி எழுதலாம்? On1/2 எழுதலாம். அதே மாதிரி இந்த Q3யும் ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். அதை எப்படி எழுதலாம்? On1/3 எழுதலாம். ஸோ இதே மாதிரி Q4 ஒரு ஃபோர்ஸை எக்ஸெட் பண்ணும், On1/4. அப்போ இந்த Q1 மீது இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸையும், தட் இஸ் F12 ப்ளஸ் F13 ப்ளஸ் F14, இதை எல்லாத்தையும் வெக்டார் சம் பண்ணணும். இதுதான் வார்த்தை. அப்போ வெக்டார் சம் ஆஃப் டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் அ கிவன் சார்ஜஸ் ஈக்குவல் டு வெக்டார் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட். இவ்வளவு தான். சரி, சொல்லும்போது நம்ம வெக்டார் சம்னு சொல்லிட்டோம், அதுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் சொல்கிறேன். 2 மார்க் இவ்வளவு தான். அது எப்படி வெக்டார் சம் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு 4 நியூட்டன் ஃபோர்ஸு, இந்த பக்கம் ஒரு 4 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். இதை ஒன்றே 4 + 4 = 8 நினச்சிடாதீங்க. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படி சொல்லலை. வெக்டார் அடிஷன் போகணும். அப்படி போனீங்கன்னா இதில் வந்து ரூட்டுக்குள்ளே 2 நம்பரையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும் வெக்டார் ரூல் படி. இது வந்து இந்த ட்ரையாங்கிள் அடிப்படையில் போகும், சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2√4 வரும். Just like this. So, இந்த மாதிரி ஆட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் அ கிவன் சார்ஜஸ் ஈக்குவல் டு வெக்டார் சம் ஆஃப் ஆல் அதர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட். ரைட்? தேங்க்யூ வெரி மச்.